வணக்கம் நண்பா, என் பேரு கிஷோர்குமார். நீங்க பார்த்துன்னு இருக்கிறது கேகாப்ஸ் தமிழ். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எக்ஸ்பல்ஸ் 4V அப்புறமா எக்ஸ்பல்ஸ் 200. இது ரெண்டுக்கும் நடுவே இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட விஷுவல் டிஃப்ரென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பார்க்கணுன்னா எக்ஸ்பல்ஸ் 200ல 5 கலர் வேரியன்ட் இருந்துச்சு. அது என்னென்னா ஒயிட், க்ரீன், கிரே, ரெட், பிளாக். இதே நம்ம எக்ஸ்பல்ஸ் 4V பார்த்தா 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட், ப்ளூ அண்ட் பிளாக், ரெட் அண்ட் பிளாக். 200ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்டு மிரர் இருக்கும். இதே 4V பார்த்தீங்கன்னா பாடி கலர்டு மிரர் இருக்கும். எக்ஸ்பல்ஸ் 200ல் நார்மல் பிரேக் பேட் கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸ்பல்ஸ் 4V பார்த்தீங்கன்னா டூத்துட் பிரேக் பேட் கொடுத்துருக்காங்க. இது நாம் ஆஃப்ரோட் பண்ணும்போது சகதியான இடத்துல ஒரு நல்ல கிரிப் கிடைக்குது. ஹேண்டில் பார் ஸ்விட்சஸில் எக்ஸ்பல்ஸ் 4V இன்ஜின் கில் ஸ்விட்ச் அப்புறமா செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் இது ரெண்டையும் ஒரே ஸ்விட்சில் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை பீமு, லோ பீமு, பாஸ் ஸ்விட்ச் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் 4Vயோட ரேர் வீல் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு 38 டூத் டு 45 டூத்துக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் 4Vயோட ஆயில் கூலிங் சிஸ்டமான ரேடியேட்டரோட கண்டெய்னர் சைஸு 5-7 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேடியேட்டரோட ரெண்டு பைப்பில் ஒரு பைப்போட லொக்கேஷன் கியர் பாக்ஸில் இருந்து இன்ஜினுக்கே ரீலொக்கேட் ஆகிருக்கு. இதோட கியர் பாக்ஸ் பாடியோட கலர் அப்புறமா சைலன்சரோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விசிபிள் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. இன்விசிபிள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். எக்ஸ்பல்ஸ் 4Vயோட சீட் குஷனிங்கு 2mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் இதோட சீட் ஹைட்டு 825mmக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 823 கடைசியாக இந்த வண்டி இன்ஜினில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். எக்ஸ்பல்ஸ் 4Vல 4 வால்வ் இருக்குது. எக்ஸ்பல்ஸ் 200ல 2 வால்வ் இருக்குது. என்ன தான் இந்த ரெண்டு வண்டிலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 199cc இருந்தாலும் எக்ஸ்பல்ஸ் 4Vயோட மேக்ஸ் டார்க்கு மேக்ஸ் பவரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பல்ஸ் 200ஓட ஓனரு எக்ஸ்பல்ஸ் 4Vயை ஓட்டினா அவங்களுக்கு இதோட பவர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, டார்க் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே ஃபீல் ஆகும். எக்ஸ்பல்ஸ் 4V டிசைன் பண்ணும்போது இதோட மிட் ரேஞ்சு டாப் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோன்றதுக்காகவே இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறதால நீங்கள் டாப் ஸ்பீடில் போகும்போது க்ரூசிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பல்ஸ் 200 கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பல்ஸ் 200ல க்ரூசிங் ஸ்பீடு 80-90 இருந்தால் எக்ஸ்பல்ஸ் 4Vல 90-100 இருக்குது. நீங்கள் 80-90 ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணின்னு போயின்னு இருப்பீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா மைலேஜ் இதில் 4Vயை விட பெட்டராக கிடைக்குது. 4Vல 2-3 கிலோமீட்டர் மைலேஜ் ட்ராப் ஆகிருக்கும் ஹைவேல போகும்போது. உங்களுடைய க்ரூசிங் ஸ்பீட் 90-100 இருந்து 2 கிலோமீட்டர் மைலேஜ் ட்ராப் ஆகுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா எக்ஸ்பல்ஸ் 4Vக்கு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பல்ஸ் 200க்கு கம்பேர் பண்ணும்போது 4Vயோட ஹெட்லைட் பிரைட்னஸ் 30% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எக்ஸ்பல்ஸ் 200 அப்புறமா எக்ஸ்பல்ஸ் 4Vல இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே எக்ஸ்பல்ஸ் 4Vயை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டில் அதை டேக் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இது இந்த வண்டியை பற்றி. இன்னொரு வீடியோவில் கிடைக்கிற நான் கிஷோர்குமார். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கேகாப்ஸ் தமிழ். பாய்.